எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 15 ஏப்ரல் 2019 நாளுக்கான தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதில் முதல் கேள்வி, கடல் ஆகாயம் மற்றும் தரையிலிருந்து 1000 கிலோமீட்டர் தூரம் வரை பாய்ந்து சென்று எதிரிகளின் இலக்கை அழிக்க வல்ல நிர்பய் ஏவுகணை எந்த மாநிலத்தில் 15 ஏப்ரல் 2019 தேதி வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஒடிசா. ஒடிசா மாநிலத்தில் இந்த நிர்பய் ஏவுகணை பரிசோதனை வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது. இதுதான் நிர்பய் ஏவுகணை பரிசோதிக்கப்பட்ட போது. ஒடிசா மாநிலத்தின் பாலசோர் கடல் பகுதியில் உள்ள ஏவுதளத்தின் 3வது முனையத்திலிருந்து, அதாவது 15/4/2019 காலை 11:44 ஏவப்பட்ட நிர்பய் ஏவுகணை 42:23 தொடர்ந்து பறந்து நிர்ணயிக்கப்பட்டிருந்த இலக்கை வெற்றிகரமாக தாக்கி அழித்ததாக இந்திய இராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். விண்ணில் அதிக உயரத்தில் பறந்து தாக்குவதுடன் தரைமட்டத்திலிருந்து சுமார் 100 மீட்டர் உயரத்தில் பறக்கும் இலக்கையும் மணிக்கு சுமார் 865 கிலோமீட்டர் வேகத்தில் தாக்கும் திறன் இந்த நிர்பய் ஏவுகணைக்கு உண்டு என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து, சத்தீஸ்கர் மாநிலத்தில் நக்சலைட்டுகள் பாதித்த தண்டேவாடா பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் நம்ரதா ஜெயின் 2018 நடந்த யூபிஎஸ்சி எனப்படும் சிவில் சர்வீஸ் தேர்வில் எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளார்? சரியான விடை 12வது. இவங்க தான் நம்ரதா ஜெயின். அடுத்து 3வது கேள்வி, டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கரின் 128வது பிறந்த தினம் எப்போது கொண்டாடப்பட்டது? சரியான விடை 14 ஏப்ரல் 2019 அன்று டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களின் 128வது பிறந்த தினம் கொண்டாடப்பட்டது. அடுத்து, பிரான்ஸ் நாட்டில் இயங்கி வரும் அனில் அம்பானிக்கு சொந்தமான ரிலையன்ஸ் நிறுவனத்துக்கு எத்தனை கோடி வரியை அந்நாட்டு அரசு தள்ளுபடி செய்துள்ளது என அந்நாட்டு பத்திரிகை லீமான் செய்தி வெளியிட்டுள்ளது? இதுக்கு சரியான விடை ₹1100 கோடி அனில் அம்பானி அவர்கள். அடுத்து, பொம்மைகள் தயாரிப்பில் பிரபலமான ஃபிஷர் பிரைஸ் நிறுவனம் எந்த நாட்டைச் சேர்ந்தது? அமெரிக்கா, ஃபிஷர் பிரைஸ். அடுத்து, உலகின் மிகப்பெரிய விமானம் தனது முதல் பயணத்தை அமெரிக்காவின் எந்த மாகாணத்தில் வெற்றிகரமாக நிகழ்த்தியது? இதுக்கு சரியான விடை கலிபோர்னியா மாகாணத்தில் புறப்பட்ட இடத்தில் பத்திரமாக தரையிறங்கி உலகின் மிகப்பெரிய விமானம் புதிய சாதனை. பிரபல கணிப்பொறி மென்பொருள் தயாரிப்பு நிறுவனமான மைக்ரோசாஃப்ட் கம்பெனியை 1975 பில்கேட்ஸுடன் இணைந்து கூட்டாக தொடங்கியவர் பால் ஆலன் வானத்தில் பறந்தவாறு ராக்கெட்டுகளை விண்ணில் செலுத்தும் தொழில்நுட்பத்துடன் உலகின் மிகப்பெரிய விமானம் ஒன்றை தயாரிக்க பால் ஆலன் தீர்மானித்தார். இதன் விளைவாக கடந்த 2011 ஸ்ட்ராட்ரோலன்ஸ் என்ற புதிய நிறுவனத்தை பால் ஆலன் தொடங்கினார். விமானத்தின் வடிவமைப்பு கட்டுமான பணிகள் முடிந்து சோதனை ஓட்டமாக பறக்க விடுவதற்கு நாள் குறிக்கப்பட்டது. அதன்படி கலிபோர்னியா மாநிலத்தில் உள்ள மோஜாவே விமானம் மற்றும் விண்வெளி துறைமுகத்தில் இந்த மெகா விமானம் புறப்பட்டு சென்றது. மோஜாவே பாலைவன பகுதியில் 17,000 அடி உயரத்தில் மணிக்கு 189 மைல் வேகத்தில் சுமார் 2.5 மணி நேரம் வெற்றிகரமாக பறந்து இந்த விமானம் புறப்பட்ட இடத்தில் பத்திரமாக தரையிறங்கி புதிய சாதனையை உருவாக்கியுள்ளது. இந்த விமானம் இந்த இரட்டை விமானத்தை போன்ற உடலமைப்புடன் 385 அடி அகலமும் 238 அடி நீளம் கொண்ட இந்த விமானம் சுமார் 50 லட்சம் பவுண்ட் எடை கொண்டதாகும். இதை நிறுத்தி வைக்க ஒரு பெரிய கால்பந்து திடல் அளவினால இடம் தேவை. இந்த வரலாற்று பெருமைக்குரிய சாதனைக்கு சொந்தக்காரரான கருதப்படும் பால் ஜி ஆலன் கடந்த 15/10/2018 அன்று 65 வயதில் காலமானார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து, உலக மக்களுக்கிடையில் சகிப்புத்தன்மையை வலியுறுத்துவதற்காக எந்த நகரில் 102 தேசிய இனத்தவர்கள் ஒரே நீச்சல் குளத்தில் ஒரே நேரத்தில் குளித்து புதிய கிண்ண சாதனை படைத்தனர்? இது எந்த நகரில் நடைபெற்றது? அபுதாபி நகரில் கிண்ண சாதனை பெற்ற போது. இதுதான் அந்த நீச்சல் குளம். அதாவது இந்த யாஸ் வாட்டர் வேர்ல்டு
ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைநகரமான அபுதாபியில் யாஸ் வாட்டர் வேர்ல்டு என்ற பெயரில் மிக பிரம்மாண்டமான நீச்சல் சறுக்கு பூங்கா 2013 திறக்கப்பட்டது. பல்வேறு நீர் சறுக்கு விளையாட்டுகள், கடலில் முத்துக்குளிக்கும் அனுபவம், விதவிதமான நீச்சல் குளங்கள் என 40 கேளிக்கை அம்சங்கள் இங்கு இடம்பெற்றுள்ளன. குறுகிய காலத்தில் உலக சுற்றுலாவாசிகளை கவர்ந்த யாஸ் வாட்டர் வேர்ல்டு மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள மிகச்சிறந்த நீர் சறுக்கு பூங்கா மற்றும் உலகின் மிகச்சிறந்த நீர் சறுக்கு பூங்கா உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளது. இந்நிலையில் தற்போது 102 தேசிய இனத்தவர்கள் பங்கேற்ற ஒரே நேரத்தில் குளித்து புதிய கிண்ண சாதனை படைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்து, இராணுவத்தில் 3 பாலினத்தவர்கள் சேர தடை விதிக்கும் உத்தரவு எந்த நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டது? சரியான விடை அமெரிக்கா. அமெரிக்கா. அடுத்து, கருக்கலைப்பு தடை சட்டம் அரசியலமைப்புக்கு எதிரானது என எந்த நாட்டு அரசியலமைப்பு கோர்ட்டு தீர்ப்பளித்துள்ளது? இதுக்கு சரியான விடை தென்கொரியா. அடுத்து, ஃபேஸ்புக் நிறுவனம் அதன் நிறுவனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரியான மார்க் ஜூக்கர்பர்கின் பாதுகாப்பிற்கு 2018 இந்திய ரூபாய் மதிப்பில் எத்தனை கோடி ரூபாயை செலவிட்டுள்ளது? இதுக்கு சரியான விடை ரூபாய் 156 கோடி ரூபாயை ஃபேஸ்புக் நிறுவனம் மற்றும் அதன் தலைமை செயல் அதிகாரியான மார்க் ஜூக்கர்பர்கின் பாதுகாப்பிற்கு செலவிடப்பட்டுள்ளது. இது வந்து 2018 2017 62 கோடியை செலவிட்டுள்ளது. 2018 அடுத்து, கர்நாடக மாநிலத்தில் தேர்தல் ஆணையத்தின் விளம்பர தூதராக உள்ள முன்னாள் கிரிக்கெட் வீரர் யார்? இதுக்கு சரியான விடை ராகுல் டிராவிட். அடுத்து, சாம்செட்பூரில் நடந்த தேசிய ஜூனியர் மாஸ்டர்ஸ் பளுதூக்குதல் மற்றும் பெஞ்ச் பிரஸ் போட்டியில் 120 கிலோ எடைப்பிரிவில் வெண்கலம் வென்ற சியாம் சுந்தர் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? இதுக்கு சரியான விடை தமிழ்நாடு மாநிலத்தைச் சேர்ந்த சியாம் சுந்தர் அவர்கள் 120 கிலோ எடைப்பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்றார். சாம்செட்பூரில் நடந்த தேசிய ஜூனியர் மாஸ்டர்ஸ் பளுதூக்குதல் மற்றும் பெஞ்ச் பிரஸ் 120 எடைப்பிரிவில். அடுத்து, சீனாவில் அதாவது ஷாங்காய் நகரில் 1000வது கிராண்ட் பிரிக்ஸ் கார் பந்தய போட்டி வந்து நடைபெற்றது. இந்த போட்டியில் கிராண்ட் பிரிக்ஸ் ஃபார்முலா 1 கார் பந்தய போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்றவர் யார்? இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த லூயிஸ் ஹாமில்டன் கார் பந்தய வீரர் சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றார். இவர் முதலிடத்தையும், பின்லாந்தைச் சேர்ந்த வால்ட் போத்தாஸ் 2வது இடத்தையும், செபாஸ்டின் வெட்டல் ஜெர்மனியைச் சேர்ந்தவர் 3வது இடத்தையும், மேக்ஸ் வெஸ்ட்பேன் பெல்ஜியம் நாட்டைச் சேர்ந்தவர் 4வது இடத்தையும் பிடித்தனர். இவர் லூயிஸ் ஹாமில்டன் கோப்பையுடன். 1000வது கிராண்ட் பிரிக்ஸ் ஃபார்முலா போட்டி எங்கு எந்த நகரில் நடைபெற்றது? ஷாங்காய். எந்த நாட்டில் நடைபெற்றது? சீனா. இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்க வாய்ப்பு உள்ளது. அடுத்து, இந்திய சூப்பர் கோப்பை கால்பந்து தொடரில் சாம்பியன் பட்டத்தை வென்ற அணி எது? சரியான விடை கோவா அணி. கோவா அணியும் சென்னை அணியும் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. இந்த இறுதிப் போட்டியில் கோவா அணி சென்னை அணியை வீழ்த்தி இந்தியன் சூப்பர் கோப்பை கால்பந்து 2019 தொடரை வென்றது. முன்னர் 2018 வென்ற அணி பெங்களூர் அணி என்பது குறிப்பிடத்தக்கது. 2018 வென்ற அணி பெங்களூரு என்பது குறிப்பிடத்தக்கது. கோவா அணியினர் கோப்பையுடன். 2019 இந்தியன் சூப்பர் கோப்பை ISL இந்தியன் சூப்பர் லீக். அடுத்து, சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் 2019 பெண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்றவர் யார்? சரியான விடை தாய்சூயிங். இறுதிப் போட்டியில் தாய்சூயிங்கும் நசோமி ஜப்பானிய வீராங்கனை நசோமி ஒக்குஹாராவும் தகுதி பெற்றிருந்தனர். தாய்சூயிங் நசோமி ஒக்குஹாராவை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றார். நசோமி ஒக்குஹாரா ரன்னர் அப், தாய்சூயிங் வின்னர். இந்த போட்டியில் PV சிந்து அவர்கள் அரையிறுதிப் போட்டியில் தோல்வியடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்து அவர்கள் அரையிறுதிப் போட்டியில் தோல்வியடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து, சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் 2019 ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்றவர் யார்? சரியான விடை கெண்டோ மொமோட்டோ. கெண்டோ மொமோட்டோவும் அந்தோனி இந்தோனேசிய வீரர்
அந்தோணி சைனி சுகாத் ஜீனிங் ஆகியோர் தகுதி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருந்தனர். கென்டோ மொமோட்டோ அந்தோணி சைனி சுகாவை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் கென்டோ மொமோட்டோ வின்னர், ரன்னர் அந்தோணி சைனி சுகா, இந்தோனேசிய வீரர். அடுத்து இந்த சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் 2019 வெற்றி பெற்றவர்கள் விவரம். இந்த போட்டி வந்து 9 ஏப்ரல் 2019 முதல் 14 ஏப்ரல் 2019 வரை நடைபெற்றது. எங்கே நடைபெற்றது? சிங்கப்பூரில் நடைபெற்றது. இதில் மென்ஸ் அதாவது ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் கென் மொமோட்டோ அந்தோணி சின்சுகாவை 10, 21, 21, 19, 21, 13 என்ற விகிதத்தில் வீழ்த்தினார். மென்ஸ் டபுள்ஸில் ஜப்பானீஸ் வீரர்கள் வெற்றி பெற்றனர். விமன்ஸ் சிங்கிளில் தைவான் வீராங்கனை தாய் சூயிங், ஜப்பானீஸ் வீராங்கனை நசோமி ஒக்குகாராவை வீழ்த்தினார். உமன்ஸ் டபுள்ஸில் ஜப்பானீஸ் வீரர்கள் வீராங்கனைகள் வெற்றி பெற்றனர். மிக்சடு டபுள்ஸில் தாய்லாந்து வீரர்கள் வின்னர்ஸ், மலேசிய வீரர்கள் ரன்னர் அப். இது வந்து உங்களுக்கு வந்து PDF-ஆக கொடுக்குறேன், நீங்கள் வந்து இதை முழு விவரமாக பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சுக்கலாம். இதுவரைக்கும் இந்த காணொலியில் நீங்கள் பார்த்தது 15 ஏப்ரல் 2019 நாளுக்கான தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த காணொலி உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த இன்றைய நாள் இதில் ஏதாவது விடுபட்டு இருந்துச்சுன்னா, ஏதாவது முக்கிய நிகழ்வுகள் விடுபட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதேமாரி நான் கொடுத்த தகவல்களில் ஏதாவது தவறு இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்காதீங்க. அதேமாரி நான் நேற்று 14 ஏப்ரல் 2019 அன்று சில TNPSC முன்னாடி வந்த அதாவது ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் வந்த கேள்விகளை தொகுத்து வழங்கியிருந்தேன். ஒரு சிலர் வந்து அதை வந்து ஏன் வந்து இது கூட கொடுக்குறீங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதையும் வந்து நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஞாபகப்படுத்திக்கலாம், ஒரு ரிவிஷனாக இருக்கும் என்பது அதனால தான் நான் வந்து உங்களுக்கு வந்து அதையும் சேர்த்து கொடுக்குறேன். இப்போ அது பிடிக்கலைன்னா உங்களுக்கு நான் அது கொடுக்கல. உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இந்த 15 ஏப்ரல் 2019 கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதை வந்து வாரத்துக்கு ஒவ்வொரு வீடியோவும் வந்து நான் தனியாக வந்து தொகுத்து வழங்குறேன். இதுவரைக்கும் இந்த காணொலியில் நீங்கள் பார்த்தது 15 ஏப்ரல் 2019 நாளுக்கானது. இதுவரைக்கும் எங்கள் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதேமாதிரி கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. எதுக்காகனா நாங்கள் எப்பெல்லாம் புது வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அப்போ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்க போகிறோம், நீங்கள் முதலாளாக பார்த்துக்கலாம். இதுவரைக்கும் இந்த காணொலியை எங்கள் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் இருந்து பார்த்தமைக்கு நன்றி.